ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் டில்லர் அட்டாச்மெண்ட்ஸ், பவர் டில்லரில் அட்டாச் பண்ணக்கூடிய பல அட்டாச்மெண்ட்ஸில் இதுவும் ஒரு அட்டாச்மெண்ட். இது ரிஜர், இது பார் அணைக்கிறது இல்லை மண் அணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேர் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜர் விஎஸ்டி பவர் டில்லருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த விஎஸ்டி பவர் டில்லரில் இந்த ரிஜர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த ரிஜர்டில் வரக்கூடிய அசக்சரிஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நண்பர்கள் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில், ஒரு சில பேருக்கு நல்லா ரிப்ளை பண்ண முடியாமல் கூட போகலாம். அதுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, உங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு வீடியோ ஹிந்தியில் மேக் பண்ணி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர அந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ரிஜரை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த பைப்பு, இந்த ஃப்ளாட், இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு தகவலை பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் சென்டராக இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப்பு தான் வந்து நீங்கள் வந்து விஎஸ்டி பவர் டில்லரில் செட் பண்ணுவீங்க. இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா, இதோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சின்னதாக ஒரு மார்க் இருக்குது பாருங்கள், இந்த மார்க்கில் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மார்க்கும் மார்க்கும் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பைப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க் இருக்குது பாருங்கள். இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு மார்க் சின்னதாக பஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைப்பை கழுப்பணும் மாட்டணும் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிடணும், மேலே இருக்கக்கூடிய அந்த போல்ட்டையும் லூஸ் பண்ணிட்டீங்க, ஆஃப் அஞ்சு போல்ட்டையும் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைப்பை கழட்டலாம். திரும்ப ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதே மெத்தட் தான், திருப்பி பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போல்ட் நட்டு போட்டு ஃபுல் டைட் வச்சுருங்க. இந்த ஃப்ளாட்லலாம் பார்த்தீங்கன்னா 3/8 போல்ட் இருக்குது, இந்த 3/8 போல்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டி மாட்டிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 1 ft 3 ft, அதாவது 1 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் இந்த ரிஜரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 3 அடிக்கு மேலே போகும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆல்ட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ், அதிக ஊரில் 2 அடியிலேருந்து 2.5 அடி 3 அடி வரைக்கும் தான் பட்டம் அணைக்கிறதுக்கு, பார் அணைக்கிறதுக்கான ஸ்பேசஸ் இருக்கும். சரிங்களா, தகவல்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா தயங்காமல் கேளுங்கள், வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரிச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஃபர்தராக எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு சொல்கிறேன்.